இந்தியாவில் முதன்முறையாக இரு மாநிலங்களுக்கிடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்க திட்டம். தமிழகத்தின் ஹொசூர், கர்நாடகத்தின் பொம்மச்சந்திரா இடையே சேவை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையை தயார் செய்ய டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். என் மண் என் மக்கள் என்ற பெயரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டுள்ள பாத யாத்திரை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் துவங்கிய 5வது நாள் பயணத்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை மேலும் 10 ரூபாய் உயர்வு. சில்லறை விற்பனையில் 1 கிலோ 210 ரூபாய்க்கும் மொத்த விற்பனையில் 170 ரூபாய் வரைக்கும் விற்பனை. சென்னையில் உள்ள காமதேனு அங்காடிகளில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை. அரசு சார்பில் விலை மலிவாக விற்கப்படுவதால் வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்ற ஏராளமான மக்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எப்போதும் பதற்றத்தில் இருப்பதாக மக்களையும் பதற்றத்தில் வைத்திருக்க முயற்சிக்கிறார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில். தெளிவாக சொல்லிட்டோம், அவர் சிக்கன்குனியாவும் மலேரியாவும் டெங்குவும் ஏதோ இன்னைக்கு பதட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு பதட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பொதுவாகவே எதிர்க்கட்சித் தலைவருக்கு தொடர்ந்து பதட்டத்திலே இருப்பவர், அதனால் அவர் மக்களையும் பதட்டத்திலே வைத்திருக்க வேண்டும் என்கின்ற வகையில் இருந்து கொண்டிருக்கிறார். சுருக்குமடி வலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் 21 கிராம மீனவர்கள் நள்ளிரவு முதல் வேலை நிறுத்தம். ஆயிரக்கணக்கான படகுகள் கடற்கரைகளில் நிறுத்தி வைப்பு. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் மதுரை சென்னை மார்க்கம் மற்றும் பொன்மலை பகுதியில் நடைபெற்று வரும் தண்டவாள பராமரிப்பு பணி. திருச்சி ராமேஸ்வரம், திருச்சி ஈரோடு, திருச்சி தஞ்சாவூர், தஞ்சாவூர் மயிலாடுதுறை, வேளாங்கண்ணி, வாஸ்கோடகாமா உள்ளிட்ட 11 ரயில்கள் இயங்காது என அறிவிப்பு. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் பிள்ளைகளாய் மாறி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதற்கு கண்டனம். இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆயிப்போச்சு, இது எங்கிட்டு இருக்குது. சிறுபான்மை வெறுப்பு பரப்புரை மூலம் தன்னை வெளிப்படையாகவே அம்பலப்படுத்தியுள்ள சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 44,560 ரூபாய்க்கு விற்பனை. செங்கல்பட்டு மாவட்டம் பனையூரில் செவிகளுக்கு விருந்தாக அமைந்த மெட்ராஸ் ஆன் மியூசிக் நிகழ்ச்சி. சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் பாடல்களுக்கு வைப் செய்த இளைஞர்கள். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ சமையல் சிலிண்டர் விலை 92.50 ரூபாய் குறைந்து 1,852.50 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரின் விலையில் மாற்றம் இல்லாததால் மக்கள் நிம்மதி. புவி சுற்றுவட்ட பாதையில் இருந்து நிலவு சுற்றுவட்ட பாதையில் பயணத்தை தொடங்கிய சந்திரயான் 3 விண்கலம் ஆகஸ்ட் 23 நிலவில் இறங்கும் என இஸ்ரோ தகவல். டெல்லியில் உள்ள ஆசாத்பூர் சந்தைக்கு இரவில் திடீர் விசிட் அடித்த ராகுல் காந்தி. காய்கறி மற்றும் பழ வியாபாரிகள் உடன் கலந்துரையாடல். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் அரசு பள்ளியில் இருந்து ஓய்வு பெற்ற ஆசிரியை.
வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலை உயர்ந்த காரை வாடகைக்கு எடுத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்று கணவர் நெகிழ்ச்சி.